பூக்கள். வேதா, யோசிக்காதே, பத்திரத்தை வாங்கிக்க. மாமா. என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணனும் நீங்க. என்னம்மா வேணும் சொல்லு. அந்த 50 லட்சத்துல எனக்கு ஒரு 20 லட்சம் வேணும். ஏய், உனக்கு எதுக்கு 20 லட்சம் ரூபா? என்ன விளையாடுறியா? சுதர், நீ பேசாம இரு. இல்லப்பா, இவளுக்கு எதுக்குப்பா அவ்வளவு பணம்? நீ பேசாம இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சொல்லுமா, உனக்கு என்னம்மா பண பிரச்சனை? இல்லம்மா, அந்த பணத்தை வச்சு நானோ சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன். நேது, தொழில் தொடங்க போறியா? இருக்கிற நிலைமை தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. சுந்தர், நீ சொல்லுமா. இல்லம்மா, வேதவல்லி சொந்தமா தொழில் தொடங்கிட்டா. நாகராஜ் தம்பியும் அவளை நல்லா மதிக்கிறாரு. அதே மாதிரி நானும் ஒரு தொழில் தொடங்கினா என் புருஷனும் என்னை மதிச்சு என்னையும் ஒரு ஆளை பாப்பாருல்ல. அதுக்குதான் மாமா சொல்றேன், நானும் பொட்டிக் மாதிரி ஏதாவது சின்னதா ஒரு தொழில் தொடங்குறேன். தொழில் தொடங்குற மூஞ்சிய பாரு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ மனசுல இருக்கிற ஆசையை சொல்ற, நீ பேசாம இரு. இல்லப்பா, நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், இவன் என்ன பேசுறா பாருங்கப்பா. ஏதோ மனசுல தோணுது பேசிட்டு இருக்காடா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இத பாருமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. அதை விட முக்கியமான பிரச்சனை முதல்ல இதை தீர்த்துட்டு அப்புறம் நீ சொல்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம், சரியா? நகராஜா வாங்கிக்கடா. இல்லப்பா வேணாம். அப்பா சொல்றே இல்லடா, வாங்கிக்க. குடிடா, வாங்கிக்க சொல்றேன்ல. வேண்டாம். வாங்காதீங்க. ஏமா வேண்டாங்கற? இல்ல மாமா, இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? என்னம்மா, உதவி பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்லல. இந்த வீட்டை வாங்கினது உங்களோட சொந்த சம்பாதியத்துல. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா. அப்படி ஒரு சம்பாதியத்தை எங்க சுயநலத்துக்காக வைக்கிறது எனக்கு நல்லதா படல. என்னம்மா பேசிட்டு இருக்கற அம்மா? இதெல்லாம் நான் சம்பாதிச்சது யாருக்காகம்மா? உங்களுக்காக தானே. உங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு உதவலைன்னா இதெல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம்? அப்படி இல்ல மாமா, இது எங்களோட பிரச்சனை, இத நாங்க தான் பார்க்கணும். இப்படி வீட்ல பணத்தை வாங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா அப்புறம் இருக்கிற போராட்ட குணமே போயிடும். என்ன நஷ்டம் வந்தாலும் நமக்கு தான் உதவி பண்றதுக்கு ஆள் இருக்கேன்னு அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் அது எதுக்குமே யூஸ் இல்ல மாமா. அதனாலதான் சொல்றேன், இந்த ஈவன் பண்றதோட நம்ம நிறுத்திட போறது இல்ல. இதுக்கு மேல நிறைய ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணதான் போறோம். அப்படி ஒவ்வொரு ஆர்டர்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த ஒவ்வொன்னத்துக்கும் நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா மாமா? இந்த பிரச்சனைய நானே பார்த்து சால்வ் பண்ணாதான் பிரச்சனைய தீர்க்கணுங்கிற மனப்பான்மையும் எல்லாத்தையும் நாமளே பாத்துக்கலாங்கிற நம்பிக்கையும் வரும். சில பேரு இந்த ஈவெண்டே கிடைக்காது, எடுத்து பண்ண முடியாது, அனுபவம் இல்லாத வேலைன்னா சொன்னாங்க. கல்யாணம் நின்னுடுச்சுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா நாங்க எடுத்து பண்ணோமா இல்லையா? அதே மாதிரி இந்த பிரச்சனையும் சரி பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பத்திரம்லாம் எனக்கு வேண்டாம் மாமா. என்ன வேதவெளி சொல்றீங்க? அப்பா தான் இவ்வளவு சொல்றாருல, வாங்கிக்கோங்களேன். இல்ல சுந்தர், இத நானே பாத்துக்கிறேன். நீங்க பாத்துப்பீங்க இல்ல? என்ன பாத்துப்பீங்க புரியல எனக்கு. அதான் இந்த செக் இந்த முன்தேதியெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள் இன்னத்த பண்ண முடியும்னால? ஏங்க, ஏன் 10 நாள்னு அவ்வளவு கஷ்டமா சொல்றீங்க? எவ்வளவு பிரச்சனையை சரி பண்ணிருக்கோம், இத நான் சரி பண்ணுவேன். அதுக்காக இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த 10 நாள் எனக்கு போதும். சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. சரி, அப்பா அப்ப கொடுக்குறது வாங்கிப்போம், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். இது பாருங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க.
தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. உங்க பேச்ச மீறி நாங்க எதுவுமே பண்ணதில்ல. இதுல மட்டும் எங்களை தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க. பணம் தர வேண்டிய ஆளுங்க கிட்ட 10 நாள் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி பணத்தை நான் ஏர்பார்ட் பண்ணிடுவேன் மாமா. ஒருவேளை இந்த 10 நாள்ல என்னால எதுவுமே பண்ண முடியலனா அப்ப நானே வந்து உங்க கிட்ட உதவி கேக்குறேன். இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம் பாஸ். ஏய் வாயா, நல்லா இருக்கியா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பாஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ். அப்புறம் போன வேலை எப்படி இருந்துச்சு? சூப்பர் பாஸ். உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? என்ன பாஸ், என்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க, சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்கோனா? ஏய் அதுதான்டா உன்ன வச்சிருக்கேன். நீ கூட அடிக்கடி கேப்பிய, என்ன பாஸ் நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பத்தி என்னையே தப்பா பேசுன்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்க. இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன்? நல்லாவே புரியுது பாஸ். ஆமாண்டா, முட்டா பயலுங்கடா அவனுங்க. உன்னை அவங்களால கண்டே பிடிக்க முடியலடா. உன்னை அவங்க ஆள் மாதிரியே சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா பாஸ், எல்லா விஷயத்தையும் பெரிய புத்திசாலி மாதிரியே பண்றது. உன்னை என் ஆளுன்னு கண்டுபிடிக்க முடியல பாரு. ஆமா பாஸ், அங்க நிக்கிற நீ. சரி, நம்ம போட்ட பிளான் என்னடாச்சு? எல்லாம் சக்சஸ் பாஸ். சூப்பரா. பரவாயில்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டா. சூப்பரியா, இப்படிதான் இருக்கணும். சூப்பரியா, இந்தா வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். என்ஜாய் என்ஜாய். சரி, அப்புறம் வேதா கிட்ட செக் வாங்கினவங்கள வர சொன்னேனே, எங்க அவங்க பாஸ்? அவங்க வெளியே தான் இருக்காங்க பாஸ். கூப்பிடு அவங்கள, கூப்பிடு அவங்கள, உடனே பேசுவோம். வந்துடுறேன். கூப்பிடு கூப்பிடு. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அவங்கள நம்பி வேலைக்கு போனீங்க, இப்போ அந்த பணம் வருமோ வராதோன்னு பயந்து தவிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. அதுக்குதான் எங்களை மாதிரி நல்ல ஈவெண்ட் கம்பெனிக்கு மட்டும் வேலை செய்யணும். அப்போதான் நீங்க உழைச்ச பணம் உங்க கைக்கு வந்து சேரும். இல்லைன்னா இப்படிதான் இன்னும் 10 நாள்ல பணம் வந்துடும் சொல்றாங்க சார். ஆஹா, இன்னுமே அவங்க சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி. அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாயா, செக் கொடுத்து உங்களை நல்லா ஏமாத்திருக்கான். இப்ப என்ன சார் பண்றது? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அந்த பொம்பளை கொடுத்த செக்க அதுல போட்டிருக்க டேட்ல பேங்க்ல போட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க, அப்படியே போலீஸ் செக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேயா சார். அந்த செக்ல போட்ட தேதிக்குள்ள பணம் அக்கவுண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா செக் பவுன்ஸ் ஆகாதே சார். அவங்களால பணத்தை இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியாதியா? அப்படியே ரெடி பண்ண முயற்சி பண்ணாலும் நான் ரெடி பண்ண விட மாட்டேன். அதனால அக்கவுண்ட்ல பணம் இல்லாம அந்த செக் கண்டிப்பா பவுன்ஸ் ஆகும்யா. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க? இத பாருங்க, நான் சொல்றது தான் நடக்க போகுது. உங்க பணம் சத்தியமா கைக்கு வராது. என்னங்க வாங்கிக்கோங்க, தயங்காதீங்க, புடிங்க. இத புடிங்க, நீங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்கிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிங்களா? செய்யறோம் சார். செய்யறோம் சார்.
நீ ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கற? நான் பேசணும். அதே புருஷன் பொண்டாட்டினா அது ஒரு ஒரு அழுகாது அப்படி ஈக்குவலா இருக்கணும். எங்க ரெண்டு பத்தி தராசுல வச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அது சரிசமமாவே இருக்காது. அவங்க எங்க இருக்கிறாங்க, நான் எங்க இருக்கிறேன், ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி இருக்கிறா, எதிரெதிர் துருவ மாதிரி தான் என்னத்த பண்ண முடியும். மாப்பிள்ள அவங்க கல்யாணம் நின்று போச்சேன்ற கோபத்துல இருக்காங்கடா. அது மட்டும் இல்லாம பணம் வேற வரல, அந்த டென்ஷன்ல வேற இருக்காங்க. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்டா மாப்பிள்ள, கவலைப்படாதரா. என்ன நியாயம்டா இது? இப்ப நானும் அதே டென்ஷன்ல தானே இருக்கிறேன். அப்ப நான் மட்டும் கோபப்படக்கூடாதா? நான் கோபப்பட்டா மட்டும் தப்பு. ஏண்டா அதுக்காக எல்லாரும் கோவப்பட்டா பிரச்சனை சரியாயிருமாடா? இது குடும்பம் மாப்பிள, யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாண்டா சரியா வரும். நல்லா என்ன பார்த்து சொல்லு, நான் அட்ஜஸ்ட் பண்ணதே கிடையாதா? ஏய் அன்னைக்கு மண்டபத்தில் என்ன ஆச்சு? எத்தனை நானா போய் தாட்டு போட்டு நேர்னேண்ணா? நான் பக்குவமாக தான் பேசினேன், யாரால பிரச்சனை வந்தது? தவலை வந்தால் தான் வாய விட்டான். சரிடா நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னத்துக்கு கோவப்பட்டேன்? நம்ம பணத்துக்காக தானே கோவப்பட்டேன். சும்மா என்னையே சொல்லுங்க. சரி இப்போ பணத்தை செட்டில் பண்ணுறான் பிரச்சனைன்ற பட்சத்தில், அப்பா தான் பணம் தரேன்றாருல, அவரோட வாங்கின என்ன தப்புன்ற? அத்தையும் வேணாம் வேணாம்னு சொல்லுங்கிறானோ? ஏன் எல்லாத்தையும் நானே பார்த்துறேன் நானே பார்த்துறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது எப்படாது மச்சி? நான் சீரியஸாக கேட்குறேன், எனக்கு புரியல, நீயே சொல்லு. அவனால் பார்த்துக்க முடியுமா? அவங்க பார்த்துப்பாங்களாடா. என்ன 1000 2000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? இதை சொன்னால் கோவம் வருது, சண்டை வருது. சண்டை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்ப நீ தானடா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நல்லா நல்லா இருக்குது. எப்பா பார்த்தாலும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணுமா? ஏன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களாமா? பாத்தியா பாத்தியா, இப்பவும் நீ தாண்டா கோவப்படுற. டேய் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போக மாட்டாமாப்பிள. இந்த வாக்கியானெல்லாம் பேசினுக்காத, விட்டு குத்து போட்டா ரெண்டு பேருமே விட்டு குத்து போகணும். அது என்ன ஒருத்தர் மட்டும் விட்டு குத்து போடுது? செட்டாது மச்சி, சுமார் மச்சி. நீ டே போயிட்டுச்சு வச்சுக்கோ, ஏன் இவனா பாரு பிரிது விட்டு வர வழியே கிடையாது. டேய் என்னடா முட்டா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எனக்கு சரி ஆமாண்டா, எனக்கு தான் புத்தி கெட்டு போயிடுச்சு. அப்படியே வச்சியோ, நான் சொல்றேன் இப்படியே போ. அதான்டா ரெண்டு பேருக்கு செட் ஆகுது, ரெண்டு பேரும் ஒன்றதுலாம் வாய்ப்பே கிடையாது, பிரிஞ்சு தான் போவோம் பாரு. டேய் அப்படிலாம் எதுவும் நடக்காதுரா மாப்பிள, நீ தயவு செஞ்சு இப்படிலாம் இனிமேல் பேசாத. நடதுலாம் பார்க்கும்போது அப்படிதான் அவன் தோணுது. அப்படியா? சரி மாப்பிள நான் உங்கள் ரூட்டுக்கே வரேன்டா. ஏண்டா நீயும் வேதாஜியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்றப்ப திணறுவீங்களே, அந்த நேரத்துலலாம் உங்களுக்குள்ளே ஒரு டெஸ்ட் வச்சுப்பீங்களே, அது மாதிரி இப்போ ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம்டா. என்னடா பார்க்குற, நீங்கள் எவ்வளவு அந்யோன்யமான ஜோடின்னு எனக்கு தெரியும்டா, அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீயே ஏதாவது டெஸ்ட்டு வை, பார்த்துருவோம். என்னடா பார்க்குற, உண்மை தாண்டா மாப்பிள்ள எப்பவும் ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குடா. வைடா ஏதாவது ஒரு டெஸ்ட் வை. டெஸ்ட் டெஸ்ட் தானே? ஆமா. இப்ப வைக்கிறோம் பாரு, இந்த பாரு இப்போ இங்க மழை பெய்யணும், நான் டெஸ்ட். மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் ஒத்துக்கிறேன்டா, ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம், ஒன்னாவே இருப்போம். பெய்யலன்னு வச்சுக்கோ, ஏன் பிரிஞ்சிடும், நான் சொன்னதான் நடுகும். டான் டெஸ்ட் பை முட்டால் மாதிரி பேசாதரா, இந்த நேரத்தில் எப்படிடா மழை பெய்யும்? ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? இது உனக்கு எப்படி சம்மந்தமே இல்லாத வச்சுன்னு தோந்தோ, அதே மாதிரி நானும் வேதாஜியும் ஒன்றா வாழ்றது நடக்காத காரியம். ஏண்டா அதுக்காக இப்படி ஏடா சொல்லுவேன்? அப்படி தான்டா சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன். பாத்தியாடா நான் சொன்னல்ல, உண்மை எப்பவுமே ஜெயிக்கும்டா. ஆமா என்ன சொன்ன, வேதாஜி நீயும் பிரிஞ்சிருவீங்களா? டேய் நீங்க பிரியறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காத விஷயம்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துருச்சு, இனி நடக்கிறத பாடுறா. சும்மா பிரிஞ்சிருவான் வாழ மாட்டோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காதரா.
அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்ன தம்பி பிஸியா? அண்ணி ஒரு நிமிஷம் இருங்களா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாப்ள ஸ்பீக்கர்ல போடுறா. நீங்க சொல்லுங்க அண்ணி. வேதவலி ஏன் தம்பி இப்படி இருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா அவ உங்களை கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியா இருக்கா. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவளை அடக்கி வைங்கன்னு. இப்ப பாருங்க, உங்க பேச்ச கேட்காம எல்லாமே அவளே பாத்துக்கறேன்னு திம்மரா சொல்றா. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கறது சரிதான், ஆனா கொஞ்சம் தட்டி வைக்கணும். அப்பதான் அவங்க நாம சொல்றத கேட்பாங்க, இல்லனா தலமேல ஏறி உட்கார்ந்துருவாங்க. லைன்ல இருக்கீங்களா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சரி. சரி. டே மாப்பிள்ள, என்னடா இப்படி ஏத்தி விடுறாங்க? ஆமா ஏத்தி விடுறாங்க, என்ன பாத்துக்கு. ஆனா அவங்க என்னதான் ஏத்தி விட்டாலும் அவங்க சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்குதுல்ல. டேய் நீ என்னடா இப்படி சொல்ற? என்ன இப்படி சொல்றாங்க? அவங்க கேட்டதாண்டா சொல்றாங்க. வேதாஜி பழைய மாதிரிலாம் இல்லை, மாறிட்டாங்க. அவங்க தான் ஏத்தி விடுறாங்கன்னா நீயும் அதுக்கேத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுரா, உனக்கு கிறுக்கு தாண்டா பிடிச்சிருக்கு, அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுற. எனக்கு தானே? ஆமாண்டா. பின்ன அவங்க மேலேயே திருப்பி திருப்பி தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இல்லைனா என்னைக்கா ஒரு நாள் நீ அவங்கள புரிஞ்சு போடா. அவ்வளவுதாண்டா நான் சொல்லுவேன். நான் வரேன்டா. இனிமே உங்களுக்கும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. உங்களை யாரு அங்க வர சொன்னது? முப்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த பத்து நாளைக்குள்ள என்ன பண்றது? ஆமா குச்சி. என்ன பதுகு? ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? திருந்த மாட்டீங்களா? நாத்துக்கு திருந்தணும். இல்ல நான் தெரியாம கேக்குறேன் அப்படின்னா பெருசா தப்பு பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா திருந்தணும்னு சொல்றீங்க?
நான் வந்து நோ வீட்டு குஷ்ட் வந்து கலாட்ட பண்ற மாதிரி திட்ட மாட்டீங்களா அப்படி கேக்குறீங்க எப்படியோ போங்க எனக்கு என்ன வந்துச்சு அதான் தெரியுமே உங்களுக்கு என்ன வந்துச்சுனே நீங்க சொல்லிட்டு அப்படியே வேலைய பாருங்க நாங்க எல்லாம் பாத்துறோம் உள்ளே மல அகரில தெரியல அப்படின சும்மா அட்வைஸ் பண்ணுங்க சும்மா தேவல பேசுறீங்க இப்போ உடனே ஒண்ணு குடிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் ஒண்ணும் குடியில இந்த கருமத்துலாம் எப்போ விட்டு தொலைதுன்னு நினைச்சேன் ना पैसनो या मानसिल के ना उंगलां डक क्या करना दिनी बदल चलनो इप्पे इन्ना प्रश्न उंगल का उंगल ही ना प्रश्न है ना उंगल ही ना प्रश्न ना क्या है रे हाँ इलान उंगल तेरे अंदर क्या है रे निगों निधि मुने वाल के तप्पे पंडित के जा इलाक करेक्ट ना पंडित ला हाँ चिन्ने तपुरे पंडित के जा वाईया ना तो பந்து தொலைச்சிட்டா ஒத்துக்கிறா தெரியாம தானே பண்ண யா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில சின்னதா பந்துல தொலைச்சதே கிடையாதா அதாவது அப்படியே பர்ஃபெக்டா இருப்பீங்களா நீங்க இல்ல இல்ல நான் ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது நான் எல்லாத்தையும் கரெக்ட் திரும்பி தொலைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்லுங்க அப்படியே நீங்க சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சொல்லணும் சொல்லி தான் ஆவணும்